மட்டுமல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த நாளுக்காக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான நாள், மறக்க முடியாத நாள். இந்த நாளுக்காக என்னுடைய தம்பியும் தளபதியுமான விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். விஜய் அவர்கள் எங்கள் குடும்பத்தின் சொத்து, இந்த சமுதாயத்தின் முத்து. சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவரை சந்தித்து உங்களோடு நான் ஒரு படம் செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதை நினைவிலே வைத்து கடந்த ஆண்டு என்னை அழைத்து நாம் இந்த படத்தை செய்வோமா என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையிலே இதை விட பெரு மகிழ்ச்சியான ஒன்று இருக்க முடியாது. முக்கியமாக இதை நான் பெரிய கௌரவமாக நினைக்கின்றேன் என்று அவரிடம் சொன்னேன். அதற்கு பின்னால் ஒரு நாள் என்னை அழைத்தார். அப்பொழுது லோகேஷ், நம்முடைய லலித், ஜெகதீஷ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவர் சொன்ன சில வார்த்தைகள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆரம்ப காலத்தில் அந்த படங்களையெல்லாம் சொல்லி முக்கியமாக எனக்காக அவர் இருந்திருக்கார். அவருக்காக இந்த படத்தை நம்ம செய்ய போகிறோம், இந்த படம் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று சொன்னார். அதை முடித்து நான் வெளியிலே வந்தபொழுது என்னுடைய பிஏ ராஜகோபால் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். வெறும் பெரிய திறமசாலி. அவர் சொன்னார், சார் விஜய் சார் வந்து இவ்வளவு பெரியவர் ஆயிட்டார், இருந்தாலும் அந்த கடந்த காலத்தை மறக்காமல் இவ்வளவு அழகாக சொல்கிறாரு சார், உண்மையில் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் சார் அப்படின்னார். அப்பொழுது தான் நான் உணர்ந்தேன், எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காது எங்கள் தளபதி என்று. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், தி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் வில் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட். உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை நீ எவ்வளவு தூரம் நன்றியோடு இருக்கின்றாயோ அதுதான் நிர்ணயிக்கும் என்று சொல்லுவார்கள். இன்று தளபதி அவர்கள் இவ்வளவு உயரத்திலே இருக்கின்றார்கள் என்றால் கடந்து வந்த பாதையை அவர் மறக்கவில்லை. இரண்டாவதாக, நான் அப்பப்போ தான் ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அவரோடு அமர்ந்து பேசுவேன். அப்படி ஒரு ஷூட்டிங் போயிருந்தப்போ லோகேஷ் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அப்போது ஒரு மானிட்டரில் நான் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஸ்டண்ட் சில்வா ஒரு சோமர் சால்ட் சீனை பற்றி அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் மானிட்டரில் பார்க்குறேன். அப்போ விஜய் அவர்கள் என் பக்கத்தில் இருக்காங்க. என்ன விஜய், இது நீங்கள் செய்ய போகிறீங்களா அப்படின்னேன். வழக்கம் போல் அப்படியே சிரித்தார். சிரிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி போனார். நானும் மானிட்டரை பார்த்துட்டு இருந்தேன். என்னாலேயே நம்ப முடியல, ரொம்ப அசால்ட்டாக அந்த சோமர் சால்ட்டை சூப்பராக அடித்தார். அப்போது நான் விஜய்கிட்ட கேட்டேன், இது இவ்வளோ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ஷாட்டு, இதை இவ்வளோ அனாவசியமாக செய்கிறீங்களேன்னு சொன்னோடனே அதுக்கும் ஒரு சிரிப்பு. அப்போது அந்த சமயத்தில் பார்த்தேன், ஸ்டண்ட் சில்வாவாலேயே அவரால் பொறுக்க முடியல, ஓடி போய் விஜய் அப்படியே தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்தார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தேனீக்களிடம் கேட்கப்பட்டது, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தேனை சேகரிக்கிறியே, ஆனால் மனிதர்கள் அதை திருடிட்டு போயிடுறாங்களே, உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தேனீக்கள் சொன்னது, என்னுடைய தேனை வேணால் திருடிடலாம், ஆனால் ஆர்ட் ஆஃப் மேக்கிங், அந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங்கை மட்டும் என்கிட்டருந்து திருட முடியாது. அதே போல தான்
ஒருத்தருடைய நடை உடை பாவனை ஸ்டைல் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில் காப்பி அடிக்க முடியாத விஷயம், அது பேஷன். அந்த பேஷனை அந்த நேரத்திலே பார்த்தேன். அதுதான் இன்றைக்கு அவருடைய உயர்வுக்கு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நான் எப்போதும் அவர் ஆஃபீஸ் பார்த்துட்டு நான் திரும்பும்போது, இதெல்லாம் இளைஞர்களும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் நான் இதை ஜப்பானில் பார்த்துருக்கேன், கொரியாவில் பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் ஒரு கல்ச்சர், நம்ம மீட்டிங் முடித்தவுடனே நம்ம கூட கீழே வருவாங்க. ஆனால் இவர் எப்போதுமே நான் போயிருக்கும் போது திரும்பி வருவார், கீழே வந்து என்னை பார்த்துட்டு தான் போவார். அப்போவும் ராஜகோபால் கேட்பார், வாட் அ ரெஸ்பெக்டபிள் பர்சனாலிட்டி. வாழ்க்கையிலங்க ஒருத்தருக்கு டேலண்ட் வந்து பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அந்த உயரத்தில் இருப்பதற்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உங்களுடைய பிஹேவியரும் கேரக்டரும் தான். ஐ எம் சல்யூட்டிங் ஃபார் ஹிஸ் ரெஸ்பெக்டபிள் நேச்சர். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், விமலா ஸ்னேகா மிச்சல் சார்பாகவும், என்னுடைய அங்கிள் சந்திரசேகர் சோபா சந்திரசேகர் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் அவர்தான், அவருக்கும் நன்றி சார்பாகவும், என்னுடைய குழுமம் கெரி இண்டே லோஜிஸ்டிக்ஸ், எஸ்தல் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் பிரிட்டோஸ், டைம் லேப்ஸ், அனைத்து குழுமத்தின் சார்பாகவும், மற்றும் என்னை ஆளாக்கிய இயேசு சபை குழுமத்தின் சார்பாகவும், இன்றைக்கு நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் முக்கியமாக ஃபாதர் காஷ்மீராஜ் அவர்களையும், ஃபாதர் அல்போன்ஸ் அவர்களையும், ஃபாதர் லாரன்ஸ் அவர்களையும், மற்றும் அனைவரையும் நான் இங்கு நினைத்து, ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த என்னை இங்கே வந்து நீக்க வைத்தவர்கள் அவர்கள்தான், என்னுடைய திறமையை கண்டுபிடித்து நிறுத்தியவர்கள் அவர்கள்தான் என்று சொல்லி அவர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் இந்த படத்தை எனக்கு கொடுத்த பிற்பாடு, அப்போது ஜெகதீஷ் நம்முடைய கோ ப்ரொடியூசர் அவரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அப்போது அவர் சொன்னார், அங்கிள் இவங்க லைன் ப்ரொடியூசராக வருவாங்க, ஏன்னா நம்முடைய படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னாங்க. லோகேஷையும் ஜெகதீஷையும் பார்த்தேன். அதற்கு பின்னால் லோகேஷ் அவர்கள் வந்து சொன்னார்கள், நாம் கோ ப்ரொடியூசர் ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும், ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் ஒரு சினிமாட்டிக் பர்சன் கிடையாது, அவர்கள் கை கொடுக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக அமையும் என்று சொல்லி விஜய் அவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டு லோகேஷ் அவர்களை என்னுடைய கோ ப்ரொடியூசராக மாற்றினார். லோகேஷ் அவர்கள் ஒரு கோ கெட்டர். அதை விட முக்கியம், ஜெகதீஷ் வந்து நான் ஒரு அருமையான வார்த்தை சொல்வேன், ஹீஸ் அ சைலண்ட் கில்லர். அது சைலண்ட் கில்லர் என்றால் புரிகிறது, அத்தனை திறமைகளையும் தனக்குள் வைத்து அந்த ஃபஸ்ட் லுக்கிலேயே எல்லாரையும் தெரிக்க வச்சிட்டாரு. ஆக என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கேப்டன் ஆஃப் த ஷிப், என்னுடைய தொழிலே லாஜிஸ்டிக்ஸ் தான், ஷிப்பு தான் கேப்டன். இங்கே அதில் முக்கியமாக இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அந்த கோ ப்ரொடியூசர்ஸ் லைன் ப்ரொடியூசர்ஸ் வந்து கோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்கும்போது அங்கேயும் தளபதியுடைய முக்கியமான ஒரு குணத்தை பார்த்தேன். அது என்னென்னா, தன்னோடு இருப்பவர்கள் வளர வேண்டும், உயர வேண்டும். அப்படி சுற்றி இருக்கவங்க வளர்ந்துட்டோம்னா நிச்சயம் அந்த நிர்வாகமோ அந்த ப்ராஜெக்டோ ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் நினச்சி தான் அவர்களை என்னோடு சேர்த்து வைத்தார். இன்றைக்கும் என்னுடைய நிர்வாகம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை போல் வளர வேண்டும் என்று வளர்த்து விட்டு கொண்டிருப்பதன் காரணத்தினால்தான். இன்றைக்கும் நான் ஏழுமலையை பார்ப்பேன், செல்வராஜை பார்ப்பேன், மணிகண்டனை பார்ப்பேன், இவர்களெல்லாம் ஆரம்ப காலத்திலே
ஒரு சாதாரண நிலையிலே என் கூட வந்து இன்றைக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறி இந்த நிர்வாகத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக சுற்றியிருப்பவர்களும் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உயரிய எண்ணம் கொண்ட தளபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், கடைசியில் முடிக்கிறேன். அடுத்து லோகேஷ் அவர்கள், லோகேஷை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. அவரும் ஒரு திருப்பியும் ஒரு சிரிப்பு. ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டே விஷயங்கள் தாங்க ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு போகிறது, ஒன்று வந்து சைலன்ஸு, இன்னொன்று வந்து ஸ்மைலு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா சைலன்ஸ் வந்து ப்ராப்ளத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணிடும், ஸ்மைல் வந்து ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் மனுஷனுக்கு வராது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் ரொம்ப அருமையாகவும் பொறுமையோடும் நல்ல திட்டமிடுதலோடு இந்த மாஸ்டரை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக த மாஸ்டர் விஜய் அண்ட் மாஸ்டர் கிரியேட்டர் மிஸ்டர் லோகேஷ் அவர்களுக்கு என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்ம சொல்லணும்னா இந்த விழாவினுடைய கதாநாயகன் அனிருத் அவர்கள். அவங்க சொன்னாங்க என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னு சொன்னோடனே நான் முத அவர்கிட்ட கேட்டது, உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் எங்கெங்கே இருக்குது? ஏன்னா உடம்பே டேலண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு உடம்பு ஃபுல்லாக டேலண்ட்டு. இந்த பாடல்களை மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றார் இந்த விழா கதாநாயகன். இந்த மாஸ்டர் படத்தினுடைய மாஸ்டர் பிளாஸ்டர் என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்பப்போ தான் நான் மீட் பண்ணி பேசுவேன். விஜய சேதுபதி அவர்கள், அவங்க எப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும், இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறதே கிடையாது, அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம விஜய சேதுபதி கிட்ட நான் பார்த்தது இஸ் அ குட் லிசனர். என்றைக்கு ஒருவன் வந்து நல்லா லிசன் பண்ணுறானோ அவனுக்கு நிறைய நாலேஜ் வந்துடும். அந்த வகையில் சில சமயத்தில் இவங்க கூட உட்காந்து விஷயங்களை பேசுகின்ற பொழுது எனக்கு புரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, இவர் இவ்வளவு கற்று வச்சிருக்காரே, அவர் கற்று வச்சுக்கணும்னா எவர் பேருட்ட இப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பார் என்பதை பற்றி தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது காந்தி அழகாக சொல்வார், சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். அதற்கு உதாரணம் விஜய் சேதுபதி அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட அவருடைய டைலாக் டெலிவரி. ரொம்ப அற்புதமாக அழகாக தமிழை உச்சரித்து பேசுவார். நிச்சயமாக எங்களுடைய மாஸ்டர் விஜய் அவர்களும் மாஸ்டர் ஆக்டர் விஜய் சேதுபதியும் சேர்ந்த இந்த படம் மாஸ்டர் வில் பிகம் அ மாஸ்டர் பீஸ். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அது நேரம் பற்றாது. எங்களுடைய கார்ஜியஸ் ஹீரோயின் மாலவிகா, ஆண்ட்ரியா ஆண்ட்ரே, அதர் க்ரூ மெம்பர்ஸ், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாருக்கும். ஏன்னா இந்த படம் போன வேகமே எங்களுக்கு தெரியல. நான் ஒவ்வொரு டைம் நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு குடும்பத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் அந்த குடும்பத்துக்குள்ளே நாங்கள் பேசிக்கிற மாதிரியும் அவ்வளவு சீக்கிரமாக, அது லோகேஷுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம், எவ்வளவு வேகமாக ஃபாஸ்ட்டாக அற்புதமாக எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லி அவருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இறுதியாக விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் நான் உன்னிப்பாக கவனிப்பேன். மூன்று விஷயங்களை தான் அவர் ரசிகர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் அழகாக சொல்லுவார். ஒன்று வந்து உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் சொல்லுவது தாய் தந்தை மீது பாசம் வையுங்கள். மூன்றாவது அவர் சொல்லுகின்ற விஷயம் மிக அற்புதமான விஷயம், சமுதாயத்தின் மீது அக்கறை வையுங்கள் என்று சொல்லுவார்.
தன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவன், அதில் தான் இந்த பாட்டில் வருது, தன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவனும் வாழ்க்கையிலே உயர வேண்டும். அதே போல தான் தாய் தந்தை மீது உள்ள பாசம், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அந்த அற்புதமான வார்த்தைகள், அதைவிட முக்கியம் சமுதாயத்தின் மீது நோக்கம், அக்கறை கொள்ள வேண்டும். தன்னை பற்றி நினைத்திருந்தால் அவன் மிருகம், தன்னை பற்றியே நினைத்திருந்தால் அவன் மிருகம், தன் குடும்பத்தை பற்றி நினைத்தால் அவன் மனிதன், மனிதம். அதைவிட சமுதாயத்தை பற்றி நினைத்தால் அவன்தான் தலைவன். ரொம்ப ரொம்ப அழகான அருமையான வார்த்தைகள் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு தோணுது. இதை வந்து நான் வந்து பல முறை நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். அவருடைய விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் அற்புதமான வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரின்னு சொல்கிறதுனால நான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியோடு முடிச்சுக்கிறேன். அழகான ஒரு ஒரு கட்டடம் பக்கத்தில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க குழந்தைகள் எல்லாம் டெய்லி சிக்கு புக்கு ரயில் விளையாட்டு விளையாடும், ட்ரெயின் விளையாட்டு. ஒவ்வொரு நாளும் வந்து சில குழந்தைகள் வந்து கம்பார்ட்மெண்ட்டாக போகியாக விளையாடும், சில குழந்தைகள் வந்து ட்ரெயினாக என்ஜினாக விளையாடும். இப்படி ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி அந்த ஏரியாவில் இருக்க குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் கால் சட்டை போட்டுக்கிட்டு கையில் ஒரு க்ரீன் கலர் டவல், அதாவது பச்சை கலர் டவலை வச்சுக்கிட்டு அங்கே வந்து அந்த ட்ரெயினுக்கு கார்டாகவே இருப்பார். டெய்லி இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நண்பர் ஒருவர் அவர்கிட்ட அந்த பையன்கிட்ட போய், தம்பி எல்லாரும் வந்து சிக்கு புக்கு ரயில் விளையாடுறாங்க, போகியாக இருக்கிறாங்க, என்ஜினாக இருக்காங்க, நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் ஏப்பா கார்டாகவே இருக்கேன்னு சொன்னப்போ, என்னுடைய தாய் தந்தை எனக்கு சட்டை வாங்கி கொடுக்க வசதி இல்லை, நான் சட்டை போடாமல் என்னை பிடித்து செல்ல ட்ரெயின் பிடித்து செல்ல வேண்டும், அப்படி என்றால் ட்ரெயின் விளையாட்டு விளையாட முடியாது என்று சொல்லி கண் கலங்கினான். அப்பொழுது என்னுடைய நண்பர் அங்கே பார்த்துவிட்டு, இது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு லெசன், பாடம் என்று நினைத்து சொன்னார், அந்த பையன் எனக்கு சட்டை இல்லை என்று வீட்டிலே இருந்து அழுதிருக்கலாம், தாய் தந்தையரோடு சண்டை போட்டிருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு ஏற்றிருக்கலாம். ஆனால் அந்த பையனும் அதையெல்லாம் பார்க்காமல் தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட்டு அதன் மூலமாக அந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்றால், எவன் ஒருவன் தனக்கு கிடைத்ததை வைத்து திருப்தி அடைகின்றானோ, எவன் ஒருவன் கிடைக்கவில்லை என்று எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கின்றானோ, அவன் வாழ்க்கையிலே வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வான். அதுதான் பாசிட்டிவிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்லி, இன்றைக்கு லைஃப்பில் நிறைய பேர் வந்து என்னுடைய தாய் தந்தையரிடம் இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். The greatness of life lies in your satisfaction. மதர் தெரேசா அழகாக சொல்லுவார், You don't have to do big things in life. But you do great things, you do small things with great love. சின்ன சின்ன காரியங்களில் கூட அதை சிறப்பாக நாம் செய்தோம் என்றால் அதிலே நிச்சயமாக வெற்றியடைவோம் என்று சொல்லி, இந்த நாள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள். அந்த நாட்களை நான் யோசித்து பார்க்கின்றேன். ஒவ்வொரு முறையும் சந்திரசேகர் அவர்கள் ஆரம்ப காலங்களிலே படத்திலே என்னை பேச சொல்லுவார்,
நான் நாளைய தீர்ப்பிலே முதல் முறையாக நான் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சு இன்னும் இருக்கும். அவர் விஜய் அவர்களையும் கூட உட்கார்ந்திருக்கும் போது, ஒரு நாள் இந்த நாட்டிலே எங்கள் விஜய் சூப்பர் ஹீரோவாக வருவார் என்று சொன்னேன். இன்றைக்கெல்லாம் வந்து அவரை ஒவ்வொரு தடவையும் இப்போ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு சம்டைம்ஸ் பயமாக இருக்கும். ஏன்னா அது பயம்னா என்ன, ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பேர் இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே. அஃப்கோர்ஸ் அவருக்கு எப்போதுமே என் மேலே ரெஸ்பெக்ட் உண்டு. ஆனால் இவ்வளவுக்கும் அங்கிள் வந்து அந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளவு இருந்தும் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், எவன் ஒருவன் தான் செல்லுகின்ற பாதையிலே சறுக்கல்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பார்க்கவில்லையோ அவன் சரியான பாதையிலே பயணிக்கவில்லை என்று சொல்லுவார். அந்த வகையிலே தான் இளைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் என்று சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.